வணக்கம். என்னோட பேர் சாம். நீங்கள் பார்த்துட்டுருக்கு சாம்ஸ் பிஹைண்ட். இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து ஊரில் வந்து எடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வீடியோ இது. இந்த கொரியன் நூடுல் வந்து ஸ்பைசி நூடுல் வந்து சேலஞ்ச் போடுறாங்கல்ல, அது வந்து இதுவரையும் தமிழில் வந்து 2x நூடுல்ஸ் அதிகமாக பார்த்துருப்பீங்க. நம்ம போகிறது வந்து இப்போ 3x ஸ்பைசி நூடுல்ஸ். இது வந்து தமிழ் யூடியூப் சேனலில் வந்து ஒரு 2-3 சேனலில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம தான் போடுறோம். எந்த அளவுக்கு அது காரமாக இருக்குது, உண்மையிலேயே அவங்க யூடியூப்லலாம் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் வந்து உண்மைதானா அப்படின்றதான் ஒரு ஜெனியூனான ரிவ்யூ வந்து நம்மக்கிட்ட இருக்கும். பார்க்கலாம் ரொம்ப காரமாக இருக்கா அப்படின்னு. நிறைய யூடியூப்லலாம் பேசுகிறத பார்த்தா நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ரொம்ப காரமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்தளவு எந்தளவுக்கு உண்மையிலுமே காரமாக இருக்கா இல்லையா, இது ஒர்த்தா என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சரி, பாக்ஸ் வந்து இப்போ உள்ள வந்து 5 பாக்கெட்டுமே இது உள்ள இருக்கு. 3x ஸ்பைசி நம்ம தமிழ் சேனல்ல வந்து இதுவரையும் 2 பேர் தான் பண்ணிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைமா பண்ண போறோம். சரி, தேவையில்லை சும்மா. ஒரு 5 பாக்கெட் இருக்கு உள்ள. இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு 3 பாக்கெட் மட்டும் சமைச்சிட்டு மற்ற 2 பாக்கெட்டை வந்து வச்சுப்போம். இது வந்து சீசனிங்காக போகிறது போல இருக்குது. இதுதான் அந்த மசாலா வந்துருக்கு, இதுதான் அந்த மேஜிக் மசாலான்னு நினைக்கிறேன். இதில் சூப்புன்னு போட்டிருக்காங்க. புடி துணி இல்லாதனால சட்டையே புடி துணியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. தண்ணி வடிகட்டிட்டு மறுபடியும் உள்ளே போட்டு இதுதான் இந்த சாஸ் வந்து 3 பாக்கெட் போட்டிருக்கோம். 3 பாக்கெட்டுமே உள்ளே போட போகிறோம். இப்போ கலரு பயங்கரமா இருக்கு. வீடியோல பார்த்த மாதிரியே பயங்கரமா இல்ல, பார்க்கலாம் பயமா இருக்கு. மூந்து பார்க்கும்போது நெடிய இருக்கு. ஒரு டிராப் கூட வேஸ்ட் ஆக கூடாது. பயங்கரமா ரெடி ஆயிடு. கலரு வாசனை பயங்கரமா இருக்கு. பாப்போம் எப்படி இருக்கு. சரி, காட்டு அதையும் போட்டு போட்டு அதே காட்டு.
ஓகே. ஓகே நூடுல்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோன் நான் ஓட்டி விட்றேன். இருடா அட இருடா இருடா நூடுல்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து காரமாக இருக்கு அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. எதுக்கும் ஒரு முன்னெச்சரிக்கையாக வந்து ஒரு கிர்னிப்பழம் ஜூஸ் போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பால்கோ வாங்கிட்டு வந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு பைட் வந்து எப்படி இருக்குன்றத நான் பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு. உண்மையிலே காரமாக இருக்கா இல்லையா அப்படின்றத. நல்ல நல்லா இல்லை போதும், ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துவோம். எல்லாரும் ஆரம்பிக்கலாம். உண்மையிலே காரமா தான் இருக்கும் நினைக்கிறேன். எடுத்துக்கோ ஒரே நேரத்தில். ஒரு ஸ்பூன் வச்சேன், ஒரு ஸ்பூனே காரமாக தான் இருக்குது. எடு 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 ஃபஸ்ட்டு உதட்டில் போகிறதுனால ரொம்பவே காரமாக இருக்குது. பண்ணிக்கலாமா? சீஸ் சொல்லுங்க. இறங்கி வர நானும் வரேன். சீஸ் எப்படி இருக்கு? ரொம்ப காரமாக இருக்கு. சத்தமாக சொல்லு, அங்கே வந்து சொல்லு. ரொம்ப காரமாக தான் இருக்கு. சாப்பிடுவோம். இப்படி இப்படி சேனல் ஓனர் இப்போதே எதிர்பார்த்த அளவுக்கு காரம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. அது போக போக தெரியும். நான் அப்படிதான் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, பாப்போம். ஒரு ஆளுக்கு பொறை ஏறிச்சு, அப்பவே தெரிஞ்சிருச்சு. சரி விடு விடு விடு. ஏய் அவனுங்க அவனை பார்க்க வச்சு சாப்பிட்டு இருக்கான். விட்டுரா போட்டோம். சொல்லுங்க அம்மாட்ட போ. அடுத்து அடுத்து போட்டியா? இன்னும் போக போக காரமா இருக்கு. ஆமா எப்படி இது சொல்லு. வாய்க்குள்ளே தெரியல. சாப்பிடுங்கம்மா, நான் மட்டும் சாப்பிட்டு இருக்கேன். போய் வாய் மட்டும் காந்தது உதட்டு. ஆனால் உள்ளெல்லாம் போகிறோம் என்னன்னு தெரியல இப்போதைக்கு. நீ சூட்டி வைக்காத, நீனே வச்சுக்க வேணும்ண்ணா. எனக்கு வேண்டாம், சூடாக இருக்கிறதுனால தான் வைக்க முடியல ரொம்ப. போக போகிறேன், காலை தெரியுது. ஜூஸ் அதுக்கு வச்சிருக்க. என்ன சொல்லுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. சொல்லுப்பா எப்படி இருக்கு? அந்த அளவுக்கு பெருசா இல்ல. சத்தமா சொல்லுப்பா. மச்சான் சொல்லாப்ல, இப்பதான் கடைசி போயிட்டு வச்சாப்ல. எப்படி இருக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லையா? எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. விரோதி யாராவது இருந்தாங்கன்னா போட்டு ஒரு நூடுல்ஸ் பாக்கெட் போட்டு கொடுத்துடலாம். சோழி முடிஞ்சிருவோம். பெருசால வருது. பிடிக்காதவங்க சொந்தக்காரங்க யாரும் இருந்தாங்க அப்படின்ட்டுனா வீட்டுக்கு வர சொல்லி செஞ்சு கொடுத்துடலாம். இல்ல இல்ல நீங்களே சாப்பிடு. உள்ள வைக்க முடியாது வாயில, கொஞ்சம் கொஞ்சமா வச்சு சாப்பிடு. சாப்பிடவே பார்க்க மாட்டேங்குது.
யாரோ இருக்காண்டி சாப்பிடு. இந்த ஹாஸ்டல் பசங்க சாப்பாடு டிஃபன் பாக்ஸ் எடுத்து தெரியாமல் கோயில்ல திருநாள் சாமி ஓடிட்டு இருக்கு, அதனால சரியா கேக்காது. சவுண்ட் நாய்ஸ் இருந்தா கொஞ்சம் சாரி. உண்மையான ரிவ்யூ என்ன அப்படின்ட்டுனா, ரொம்ப வீடியோல காமிக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய காரணம்லாம் எனக்கு தெரியல. நார்மலான காரமாக தான் தெரியுது. 3x ஸ்பைசின்னு சொன்னாங்க, ஆனால் 2x ஸ்பைசியே ரொம்ப ரியாக்ட் பண்ணானுங்க. இது வந்து ரொம்பவான ஸ்பைஸெல்லாம் தெரியுதா, இந்த மேல உள்ள மட்டும் பயங்கரமாக எரியுது. ஆனால் இந்த அளவுக்கு ஆமாம், ரொம்ப வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு பெரிய காரம்லாம் ஒன்றுமே தெரியல. பில்டப் கொடுக்குற அளவுக்குலாம் உண்மையான ரிவ்யூ இதுதான். இப்போ இந்த பால்கோவா வாங்கிட்டு வந்தது ஜூஸ் போட்டதுலாம் அந்தளவுக்கு வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இன்னைக்கு வந்து அது தெரியல, பட் நாளைக்கு என்ன ரியாக்ஷன் காட்ட போது, எத்தனை பேர் ரொம்ப நேரம் பாத்ரூம்ல இருக்க போறோம்ன்றது தெரியல. அது நாளைக்கு ரிவ்யூல நான் எடிட்டிங்ல போட்டு விடுறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்து ஒரு இன்னொரு வீடியோட சூப்பரா வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுகிறது. இதுவரை நீங்க பாத்துட்டு இருந்தது சாம்ஸ்பிகைன். என்னோட பேர் சாம். புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்திங்க. சொல்லுப்பா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதோட வீடு முடிச்சுக்கிறோம். பாபாய், டாடா, பாய் பாய்.